Dear students, welcome. இங்க நாம என்ன பார்க்க போறோம்னா பாடம் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம்? புக் நீங்க வாங்கிட்டீங்க. அப்ப இந்த புக்குக்குள்ள எக்சர்சைஸ் ஃபுல்லா நாம என்ன செய்யணும்? முடிக்கணும். சரியாடா? செகண்ட் பாடத்துல உள்ள எக்சர்சைஸ் ஃபுல்லா நாம முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பாடத்துக்கு தான் நீங்க சொல்லி தரேன். அப்ப நீ தான் என்ன செய்யணும்? பண்ணணும். சரியாமா? பேஜ் போ. பார்மா, பிளான்ட் எ சீட் அண்ட் வாட்ச் இட் க்ரோ. நல்ல கவனி. ஒரு செடி வளர்றதுக்கு விதை தான் ரொம்ப முக்கியம். சரியாடா? அந்த மண் நல்ல இதாக இருந்துச்சு, ஈரப்பதமாக, அதாவது ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு விதை போடணும். விதை போட்டோம்னா அந்த விதையிலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கினா செடி கிடைக்கும். இங்கே பாருமா, ஒரு குட்டி விதை போட்டிருக்கு. அதுலேருந்து சின்ன எதல் மாதிரி சின்ன தண்டு மாதிரி வளருது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த விதையிலேருந்து இலை முளைக்குதா பாருடா, அழகாக இலை, ரெண்டு இலை விடுதுல. இதுதான் என்னது குட்டி பிளான் சொல்லும்லா, அந்த செடியிலிருந்து, அதை விதையிலிருந்து செடி கொடி மரம் எல்லாமே முளைக்குது. சரியாம்மா? அப்புறம் பாரு, செகண்ட்ஸ் த பிக்சர்ஸ். இந்த பிக்சரை பாரு. ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம்? விதை. அப்போது இது பண்ணியாச்சு, டிக் பண்ணியாச்சு. இதுக்கு இது ரெண்டாவது, விதையிலேருந்து கொஞ்சம் ஒரு தண்டு மாதிரி வளருது பாரு, இதுதான் ரெண்டாவது. இதுக்கு நேருக்கு நீ என்ன செய்யணும்? கோடு போட்டுக்கணும். மூணாவது பாருமா, அதுலேருந்து கொஞ்சம் செடி என்னது செடி வளர ஆரம்பிச்சிட்டு. இது மூணாவதுக்கு, மூணாவது கட்டத்தில் இதை இப்படி குறிக்கணும். சரியாம்மா? நாலாவது பாரு, அதுலேருந்து செடி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டு. அப்போ இது ஃபோர்த்தில் இந்த ஆரோ மாதிரி போட்டுடணும். அஞ்சாவது பாரு, இதான் இது அஞ்சாவது, இதுலேருந்து அஞ்சாவது கட்டத்தில் இதை போட்டுடணும். சரியாம்மா? ஆறாவது வந்து அதுலேயே அவன் கொடுத்துட்டான். நீ என்ன செய்யணும்? இந்த படத்தை இதே மாதிரி நான் அம்புகுறி போட்ட மாதிரி நீ என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. இதே படத்தை என்ன செய்யணும்? நீ வரையணும். சரியா? இந்த மாதிரி விதையே இந்த வரைஞ்சிருக்கு பார்த்தியா, இதே மாதிரி இந்த மாதிரி இதை இங்கே என்ன செய்யணும்? இந்த இதை இங்கே வரையணும். சரியா? இதுலேயுமே என்ன செய்யணும்? வரைய தான் சொன்னோம். அம்புக்குறி போட்ட இடத்துல இந்த பிக்சரை என்ன செய்யணும்? நீ இங்கே வரையணும். இந்த மாதிரி பிக்சர் இந்த விளைஞ்சிருக்குல்ல, அந்த மாதிரி வரையணும். சரியாம்மா? இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. நான் சொல்கிறது ஃபுல்லாக ஹோம்ஒர்க் முடிச்சிடணும். சரியாம்மா? நான் அம்புக்குறி போட்ட இடத்துல இந்த பிக்சரை என்ன செய்யணும்? நீ வரையணும். அப்புறம் பாரு, புட் எ டிக் அகெனிஸ்ட் தோஸ் தட் நீட் ஃபுட் டு லிவ். நல்லா கவனிமா, உயிர் உள்ளதுக்கு நம்ம டிக் பண்ணணும், உயிர் வச்சதுக்கு நான் இண்டு பண்ணிடணும். சரியாட தங்க? இப்போ இது வந்து என்னது கல். கல் வந்து எப்படி என்ன உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா? உயிரற்ற பொருள், தப்பு. இப்போ டாக் வந்து உயிருள்ள பொருள், லிவிங் திங்ஸ், டிக் பண்ணிக்கணும். அப்புறம் பாரு, ஃபெதர்ஸ் பாரு, இது வந்து நமக்கு உயிரற்றது தான். சரியாம்மா? இண்டு போட்டாச்சு. மங்கி உயிர் உள்ளது, லிவிங் திங்ஸ், டிக் பண்ணிக்கோ. பென் நான் லிவிங் திங்ஸ், டிக் பண்ணி இது இண்டு பண்ணிக்கோ. எலிஃபென்ட் வந்து என்னதுமா லிவிங் திங்ஸ், அதுக்கு டிக் பண்ணிக்கணும். சரியாம்மா? சரி, நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். பார்மா, திஸ் கேட் இஸ் ஹங்க்ரி. இந்த பூனைக்கு ரொம்ப பசியாக இருக்கும். பூனை என்ன சாப்பிடும்? மில்க் தான் சாப்பிடும். ஹெல்ப் த கேட் ரீச் த மில்க். இந்த கேட்டானது இந்த மில்கை சாப்பிட்றதுக்கு நம்ம வழி செய்யும். சரியாடா? என்ன செய்ய இந்த மாதிரி லைன் மாதிரி என்ன செய்யோ போட்டுக்கோங்க. கண்டுபிடிச்சி கரெக்டாக என்ன செய்ய இந்த லைனை வந்து விடணும். சரியா தங்க? நெக்ஸ்ட்டு பாரு, இதெல்லாம் வந்து அம்மா விலங்கு அனிமல்ஸ், இது வந்து குட்டி அனிமல்ஸ். சரியாடா? இப்போ ஜாயின் பண்ணோம். இப்போ பாரு, இங்கே ஒரு பசுமாடு இருக்குது, இங்கே கண்ணுக்குட்டி இருக்குது, ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிங்கம் இருக்குது, சிங்கத்தோட குட்டி இருந்தால் இருக்குது, இதோட ஜாயின் பண்ணிக்கோ. அப்புறம் என்னது கென் இருக்குது, கென்னோட சிக் இருந்தால் இருக்குது, இதோட ஜாயின் பண்ணிக்கோ. டைகர் இருக்குது, டைகரோட கப் இருந்தால் இருக்குது, இதோட ஜாயின் பண்ணிக்கோ. சரியாம்மா? நெக்ஸ்ட் பேஜ் போ. இந்த பிக்சரை பாருமா, பிக்சரில் பாரு, இல்லை கார் ஏரோப்ளைன் டேபிள். இந்த காருங்க வேர்டில் முதல் லெட்டரை என்ன செய்யணும்? அதில் எழுதியாச்சு, சி எழுதிடணும். ரெண்டாவது ஏரோப்ளைனில் லெட்டர் முதல் லெட்டர் என்னது? ஏ. டேபிளில் முதல் லெட்டர் என்னது? டி, சிஏடி, கேட். சரியாம்மா? இந்த முதல் எழுத்துலேருந்து ஒரு புதிய வேர்டு, இது என்னது? கேட் தானம்மா, கேட். கேட்டோட நேம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாரு, டால் ஆயில் கேட். டால் இருக்கிற முதல் லெட்டர் டி, இதில் போட்டுக்கோ. ஆயில் இருக்கிற ஓ, அதில் இதில் போட்டுக்கோ. கேட், கேட்டில் இருக்கிற முதல் லெட்டர் ஜி, இதில் போட்டுக்கோ. டிஓஜி, டாக். சரியா தங்கம்? அது நீ எழுதிக்கோமா. நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். இங்கே பாருமா, இந்த பிக்சரை பாரு, இது என்னென்னா டாட், இந்த புள்ளி இருக்கிற இடத்துல புள்ளி இருக்கலாம், அதுக்கு இப்போ தான் டாட்னு பேர். இந்த புள்ளி இருக்கிற இடத்துல எல்லோ கலர் கொடு. சரியாடா? YELLOW, எல்லோ கலர் கொடு. புள்ளி இருக்கிறதுக்குலாம் எல்லோ கலர் கொடு. அதுக்கப்புறம் கிராஸ், இண்டு இருக்கலாமா, இந்த இண்டு பக்கம் ஃபுல்லாக என்ன செய்யணும்? க்ரீன் கலர் கொடு. என்ன கலரு? க்ரீன். இண்டு பக்கம் ஃபுல்லாக க்ரீன் கொடு. அண்ட் மேலும் என்னென்னா சில இது வந்து கீழே வர்றத பார்ப்போம், அதாவது ப்ளூ கலர் கொடுக்கணும். அதாவது க்ரீன் அண்ட் த ரெஸ்ட் ப்ளூ, லைட் ப்ளூ என்ன செஞ்சுக்கோ கொடுத்துக்கோ. சரியாம்மா? நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம்.
इतने पारमा पिक्चर पार ना आबजेक्ट अना लिविंग थिंग्स मट ना टिक पड़नुम पैरट वो लिविंग थिंग्सा नॉन लिविंग थिंग्सा लिविंग थिंग्सा टिक पड़ो नॉन लिविंग थिंग्स अद इंटुटको कीवयू नॉन लिविंग थिंग्स नॉन लिविंग थिंग्स डस्टबिन नॉन लिविंग थिंग्स इंटुटको मैन मैन वो लिविंग थिंग्स टिक पड़ो ब्रूम वो नॉन लिविंग थिंग्स हॉर्स लिविंग थिंग्स टिक पड़ो मिक्सी नॉन लिविंग थिंग्स इंटुटको सरियामा बुक साइंस रे पाड़े एक्सरसाइज फुला मुड़ी नीटा वचिकनो सरियाडा अम्मा चेक पड़ो अम्मा केट कलर करेक्टा पात कुड़कनो एल्लामे मुड़चिरनो सरियामा नेक्स्ट क्लास उंगला पाक्रामा थैंक यू।